பிரித்தானியாவில் நாளை பள்ளிகள் திறப்பு மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு ஜான்சன் வலியுறுத்தல் பாகிஸ்தான் தலைநகரில் விபத்துக்குள்ளான பயணிகள் ரயில் ஒருவர் பலி நாற்பது பேர் படுகாயம் தொடரும் பதற்றம் லெபனான் கொரோனா தடுப்பூசி கருப்பத்தை தடுக்காது நிபுணர்த்த கவல் கையை விற்த்தது பிரித்தானியா இலங்கைக்கு அடுத்தது அதிர்ஷ்டம் ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் குடும்பத்துக்கு பெருகின்ற ஆதரவு நிவாரண நிதியாக அமெரிக்கர்களுக்கு தலா வழங்கும் பணி மார்ச் மாத அமெரிக்காவுக்கு தலா ஆயிரத்து நானூறு டாலர் வழங்கும் பணி ஆரம்பிக்கப்படும் என்று அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் உலகளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்தும் முதலிடத்தில் இருக்கிறது அங்கு வைரஸ் தொற்று அதனால் நிகழ்கின்ற மரணங்களும் மட்டுமில்லாமல் வேலையில்லா திண்டாட்டமும் உச்சத்தில் உள்ளது இதுவரை ஒரு கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் வேலையை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனிடையே தற்போதைய ஜனாதிபதி விட சிறப்பான முறையில் கொரோனா வைரஸ் பிரச்சினைகளை கையாளுவேன் என்ற பிரச்சாரத்தின் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தெரிவித்து இருந்தார் இந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றார் இந்நிலையில் பொருளாதாரத்தை மீட்க ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி அமெரிக்க டாலர் செலவிடுவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொண்டு வந்தார் இதன் இந்திய மதிப்பு சுமார் ரூபா நூற்று முப்பத்தி எட்டு லட்சத்து பதினோரு கோடி ஆகும் இதற்கான கொரோனா நிவாரண மசோதா நீண்ட இழுப்பறிக்கு பின்னர் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜோ பைடன் கூறுகையில் இந்த மசோதாவால் எண்பத்தி ஐந்து சதவீத அமெரிக்க குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் திட்டத்தின் மூலம் விரைவில் கொரோனா தடுப்பூசி உற்பத்திக்கான ஆயத்தப்பணிகள் முழுவீச்சால் செயல்படுத்தப்படும் இம்மாத இறுதிக்குள் அமெரிக்கர்களுக்கு தலா ஆயிரத்தி நானூறு டாலர் வழங்கும் பணி ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா முழுவதும் லட்சக்கணக்கான வீடுகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் அதில் என்ன இருந்தது வெளியான முக்கிய அறிவிப்பு

அறுபத்தி ஐந்து முதல் வயதுக்குட்பட்டவர்களில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர் பிரித்தானியா முழுவதும் முதியவர்கள் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் ஏற்கனவே ஒரு தடுப்பூசி பெற்றுள்ளனர் பிரித்தானியா முழுவதிலும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொரோனா தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் பெற்றுள்ளனர் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் மக்கள் முதல் டோஸ் பெற்றுள்ளனர் இலங்கை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வரவேற்பு இலங்கையில் கொரோனா வைரசை எதிர்த்து போராடுவதற்காக அதிகமான தடுப்பூசிகள் எடுத்து வரப்பட்டுள்ளமையை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்பன இன்று வரவேற்றுள்ளன காவெக்ஸில் இருந்து முதல் தொகுதி தடுப்பூசிகளை வழங்குவது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் டெனிஸ் சாய்வி இது ஒரு சிறந்த செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அதன் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி என்பன இணைந்து டீம் ஐரோப்பாவின் கீழ் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் யூரோக்களுக்கு மேல் பெருமளவில் முதலீடு செய்துள்ளதாக தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வசதியிலிருந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் எக்ஸ்டினேகா ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகள் இலங்கைக்கு முதல் தொகுதியாக கிடைத்துள்ளன பிரித்தானியாவில் நாளை பள்ளிகள் திறப்ப மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு பாரிஸ் ஜான்சன் வலியுறுத்தல் பிரித்தானியாவில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திங்களன்று திறக்க தயாராகி வருவதால் நாடு இயல்பை நோக்கி நகரத் தொடங்குகிறது என்று பாரிஸ் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போட்டுதலை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையான அணுகுமுறையை பின்பற்றுவதால் விதிகளை கடைபிடிக்குமாறு பிரதமர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஊரடங்கிலிருந்து வெளியே வருவதற்கான திட்டத்தின் முதல் படியாக திங்கட்கிழமை அமைய உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாணவர்களுக்கும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு திரும்பலாம் வருகை பதிவு கட்டாயமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் யாரும் சரியான காரணமின்றி வகுப்புகளை தவறவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட மில்லியன் கொரோனா சோதனை கருவிகள் ஏற்கனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன பள்ளியின் முதல் இரண்டு வாரங்களில் மாணவர்கள்

லாகோருக்கும கரacjeலிருந்து புறப்பட்ட 18 பெட்டிகள் கொண்ட ரயிலின் 8 பெட்டிகள் தடபுறண்ட விபத்துக்குள்ளானது. அதில் 6 பெட்டிகள் ஒரு சிறிய ஆலமட்ட பள்ளத்தில் விழுந்தன. இந்த விபத்தில் குறைந்தது ஒரு பெண்மணி பயணி இருந்ததகவும், மற்றம் 40 பேருக்கு மேல் படுகாயம் அடைந்துள்ளதகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு சிந்து மாகாணத்தில் உள்ள ரோஹிரி மற்றும் ஷங்கி நிலையங்களுக்கு இடையே அதிகாலை ஒன்று பதினைந்து மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தை அடுத்து இரு திசைகளிலும் ரயில் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தியதாக ரயில்வே அதிகாரி தெரிவித்துள்ளார் இறந்த பெண்ணின் சடலம் மற்றும் காயமடைந்த நாற்பது பயணிகள் அருகிலுள்ள நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறந்த பெண்ணின் வாரிசுகள் மற்றும் காயமடைந்த அனைவருக்கும் அரசாங்கம் நிதி இழப்பீடு வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தடம் புரண்டதற்கு என்ன காரணம் என்பது உடனடியாக தெரியவில்லை பாகிஸ்தானில் ரயில் விபத்துகள் பொதுவானவை மிக மோசமான முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது ஒழுங்கற்ற சமையல் அமைப்புகளாலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடக்கிறது கையை விற்த்தது பிரித்தானியா இலங்கைக்கு அடுத்தது அதிர்ஷ்டம்

ஐசிசிஐ நிறுவிய ரோம் சட்டத்தில் இலங்கை கையொப்பமிடவில்லை என்றும் ஐநா பாதுகாப்பு குழுவினால் மாத்திரமே இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க முடியும் என்பதுடன் அத்தகைய பரிந்துரையை வீட்டோ அதிகாரமுள்ள நாடுகளே செய்யலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது பொறுப்புக்கூறல் மற்றும் இடைக்கால நீதிக்கு அரசாங்கம் உறுதிபூண்டிருப்பதாக கூறினாலும் பிரித்தானியா தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து வழக்கு தாக்கல் செய்ய இலங்கை அரசாங்கத்திற்கு பிரித்தானியா தொடர்ந்தும் அழைப்பு விடுக்கும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் இலங்கையில் நிகழ்கின்ற அனைத்து மீறல்கள் மற்றும் முறைகேடுகளும் ஒரு விரிவான பொறுப்புக்கூறல் செயல்முறையின் பிரித்தானியா வலியுறுத்தும் என்றும் அறிவித்துள்ளது இதேவேளை ஜெனிவா அரங்கில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சீனா பகிரங்கமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் பராமரிப்பாளர் பிரதம அமைச்சர் ஹசன் டயப் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தனது கடமைகளை செய்வதை நிறுத்தப்போவதாக அச்சுறுத்தியதால் எதிர்ப்பாளர்கள் தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளாக லெபனான் முழுவதும் பீதிகளை முடக்கி டயர்கள் மற்றும் தளபாடங்களுக்கு தீ வைத்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் சனிக்கிழமையன்று புதுப்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் லெபனான் நாணயத்தின் சரிவு குறித்த கோபத்தின் மத்தியில் எழுச்சி பெற்றிருக்கிறது லெபனானின் நாணய சரிவின் விளைவாக விலைகள் கூர்மையாக அதிகரித்துள்ளன அதேபோல எரிபொருள் ஏற்றுமதிகளின் வருகையும் தாமதமாகி நாடு முழுவதும் அதிக மின்வெட்டுக்கு வழிவகுக்கிறது சில பகுதிகளில் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேலாக மின்வெட்டு நீடிக்கிறது லெபனான் தலைநகரில் வங்கி சங்கத்தின் முன்னால் ஒரு சிறிய குழு எதிர்ப்பாளர்கள் தங்கள் வைப்பு தொகையை அணுகக் கோரி பின்னர் நகரில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்துக்கு நடந்து சென்று தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் மத்திய பெய்ரூட்டில் உள்ள தியாகிகள் சதுக்கத்தில் சுமார் ஐம்பது ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை எரித்துள்ளனர் லெபனானின் ஏழ்மையான நகரமான திரிப்போலியில் எதிர்ப்பாளர்கள் பல வீதிகளை முடக்கி நகர துறைமுகத்துக்கு அருகில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இதன்போது அனைத்து அரசியல் அதிகாரிகளையும் ராஜினாமா செய்யுமாறு அழைப்பு விடுத்ததாக அந்த நாட்டு அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது திரிப்போலி மின்னி மற்றும் அக்கார் நகரங்கள் இணைக்கும் வீதிகளில் லாரிகள் நீர்த்தொட்டிகள் கொள்கலன்கள் போன்ற வாகனங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் லெபனானின் நிதி நெருக்கடி அதிகமான மக்களை வறுமையில் தள்ளியது வேலைகள் மற்றும் சேமிப்புகளை அளித்து விட்டது மற்றும் நுகர்வோர் வாங்கும் சக்தியை குறைத்தது கொரோனா தடுப்பூசி கருப்பத்தை தடுக்காது நிபுணர் தகவல் கொரோனாவுக்கு எதிராக உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் தடுப்பூசிகள் பயன்பாட்டில் வந்துள்ளன இந்த தருணத்தில் கொரோனா தடுப்பூசி கர்ப்பத்தை தடுக்கும் என்ற தகவல் பரவியுள்ளது ஆனால் இது தவறான தகவல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது தடுப்பூசிகள் பெண்கள் கர்ப்பம் அடைய செய்வதில் அவர்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ தடையாக அமையும் என்பதற்கு உலகில் எந்தவொரு ஆய்வு தகவலும் இல்லை என்று உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்து இந்திய தேசிய தடுப்பூசி திட்டத்தின் ஆலோசகர் டாக்டர் நரேஷ் புரோஹித் ஒரு கருத்தரங்கில் பேசும்போது தடுப்பூசியில் உள்ள பொருள் உள்ள என்ற என்ற தாக்கும் அடிப்படையில் புரளிகள் பரவுகின்றன இந்த புரதமானது கொரோனா வைரஸின் ஸ்பைக் போன்ற கட்டமைப்பை கொண்டிருக்கிறது இருந்தாலும் இவ்விரண்டுமே வெவ்வேறு கட்டமைப்பை கொண்டுள்ளன எனவே கர்ப்பத்தை தடையாக இந்த தடுப்பூசி இருக்காது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் குடும்பத்துக்கு பெறுகின்ற ஆதரவு புகலிட கோரிக்கையை நிராகரிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களான பிரியா நடேஷ் தமதி மற்றும் அவர்களுடைய இரண்டு மகள்கள் கோபிகா மற்றும் தருணிகா ஆகியோருக்கு ஆஸ்திரேலியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதன்படி புகலிட கோரிக்கையாளர்களான இலங்கை தமிழ் குடும்பத்துக்கு பிரிஸ்பன் நகரில் உள்ள கிங் ஜார்ஜஸ் சதுக்கத்தில் மனுக்குவரத்து ஏந்தி ஆஸ்திரேலியா நாட்டவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரும் நோக்கில் நடேசலிங்கமும் பிரியாவும் தனித்தனியாக கடந்த இரண்டாயிரத்து மற்றும் பதிமூன்றாம் ஆண்டுகளில் படகு மூலம் ஆஸ்திரேலியா வந்தடைந்துள்ளனர் நடேசலிங்கம் மற்றும் பிரியாவின் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட அதே நேரம் இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரைட்டிங் விசாவும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆரம்பத்துடன் காலாவதியாகிவிட அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஆஸ்திரேலியா குடிவரவுத்துறை இறங்கியது இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் இந்த குடும்பம் பல காலமாக இருந்து அவர்களை பலவந்தமாக அழைத்து சென்று வேளையில் சட்ட நடவடிக்கை காரணமாக அந்த முயற்சி இறுதி நேரத்தில் தடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இவர்கள் மெல்போர்ன் குடிவரவு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டனர் இதையடுத்து நடுசிலிங்கம் பிரியா குடும்பம் நாடு கடத்தப்படக்கூடாது என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று ஃபெடரல் நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த குடும்பத்தின் மேன்முறையீட்டு மனுவை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி விசாரித்த நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்ததுடன் குடும்பத்தை நாடு கடத்துமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது பின்னர் இந்த குடும்பம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதுவும் நிராகரிக்கப்பட்டது இப்படியாக சுமார் ஒன்றரை வருடங்களாக இந்த குடும்பம் மெல்போர்னில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தும் நோக்கில் சிறப்பு விமானம் ஒன்று அவர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட போதிலும் இறுதி நேரத்தில் குழந்தை தருணிகா சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் நிமிட தடை உத்தரவை பிறப்பித்ததை தொடர்ந்து விமானம் டவர் தரையிறங்கிய போது குடும்பம் விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு பின்னர் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியிலேயே அவர்களை விடுவித்து ஆஸ்திரேலியாவில் வாழ அனுமதி வழங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பிரிஸ்பன் நகரில் உள்ள கிங் ஜோர்ஜஸ் சதுக்கத்தில் ஆஸ்திரேலியர்கள் பலர் மெழுகுவர்த்திகளுடன் கூடி ஒன்றிருந்தனர்